வேண்டாம். கோர்ட்டுக்கானா போறேன். கோர்ட்டுக்கு எப்பறா நீ கோர்ட்டுக்கு போறேன்னு பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம். கடத்தாதீங்க என்ன. என்ன? ஐயோ ஐயோ மாமா. எங்க மாமா எங்க என்னாச்சுங்க? மாமா உங்களுக்கு என்ன? மாமா ஐயோ மாமா ஐயோ கரெக்ட். அத மாமா பாத்துங்க நான் மாத்திரை கொண்டு வரேன். ஐயோ என்னங்க ஆச்சு? என்னங்க? கொஞ்சம் குடிங்க. அவனை இவர் கொல்லக்கூடாது. இதெல்லாம் பார்த்தா உற்சாகமா இருக்கிறத பார்த்தா எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கும் போல இருக்கே. என்னமா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லையே. இல்லம்மா நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைக்கிற, ஆனா கேட்காம தவிக்கிற. சொல்லுமா என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைன்னா விட. கௌரி நான் கேட்ட அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீ கேள என்ன விஷயம்னு. அம்மா ரொம்ப நேரமா சரியாவே இல்லையே. ஒரு தடவை சொன்னா புரியாது. எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். போதுமா அத்தை, நீங்க காஃபி சாப்பிடுங்க. கூச்சப்படாம வெக்கப்படாம பதில் சொல்லு. உனக்கு பேரன் வேணுமா பேத்தி வேணுமா? சொல்லுமா பேரனா பேத்தியா? பாயா கேர்ளா? மேலா ஃபீமேலா? இல்ல ட்ரௌசரா கவுனா? என்னமா பதில் கேட்டா விக்கல் வருது? தண்ணி குடிமா, தண்ணி குடி. எங்களுக்கும் தண்ணி குடிக்க வைக்க தெரியும்ல. குடுமா. அதுக்கு என்னடா அவசரம்? எது பிறந்தாலும் எனக்கு சம்மதம் தான்மா. இந்த மாதிரி விட்டேத்தி எல்லாம் பதில் சொல்லக்கூடாதுமா. உனக்கு பேர வேணுமா பேத்தி வேணுமா? இத பாரு என்ன வெறுப்பேத்தாத. எனக்கு எதுவா இருந்தாலும் சந்தோஷம் தான், சம்மதம் தான், போதுமா? இல்லம்மா இந்த மாதிரி வளவள கொலகொல பேச்செல்லாம் வேணாம். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பதில் சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு பொண்ணுதான் பிறக்கும், அதுக்கு உமா மகேஸ்வரின்னு என் அம்மா பேர் தான் வைக்க போறேன்னு சொல்றேன். ஐயோ அதுக்கு இந்த கௌரி இல்ல இல்ல, எனக்கு பையன்தான் பிறப்பான், அதுக்கு எங்க அப்பா முத்துப்பாண்டி பேர் தான் வைப்பேன்னு சொல்றா. எங்க பாருடா, இல்லாத கதைய நான் சொல்லாத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீ சொல்லுமா, இந்த வீட்டுல எங்க புள்ளையா கைய கால உதைக்க போறது உமா மகேஸ்வரி தானே? இல்ல
இவ சொல்ற மாதிரி மிஸ்டர் முத்துபாண்டியா? ஏய், காலங்கத்தால உனக்கு வேற வேலையே இல்லையா? இல்லம்மா, அதனாலதான் கேக்குறேன். என்ன கேட்டா பேரனோ பேத்தியோ இப்ப அதுக்கு அவசரமோ அவசியமோ இல்ல. அப்படி சொல்லிடா. ஆச்சா, நம்மளால அம்மா காத பிடிச்சு திருக முடியாது. நம்ம புள்ள வந்துதான் அம்மா காத திருகணும். என்னது, ஏன் காத பிறக்கிற குழந்தை திருகணுமா? அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன் நானு? இப்ப எந்த தப்பும் பண்ணலம்மா, முன்ன முன்ன பண்ண தப்புக்கு. சரி, இப்ப சொல்லுமா, உனக்கு பேரன் வேணுமா பேத்தி வேணுமா? ஐயோ சாமி, ஆளை விடுறா. ஐயோ அம்மா, அம்மா வரும்போது பேரனா பேத்தியான்னு டிசைட் பண்ணிட்டு வாமா. ஐ அம் வெயிட்டிங். பாவங்க, அவங்க அவங்களை ஏன் இந்த ஓட்ட ஓட்டுறீங்க? இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஓட்ட வேண்டியது இருக்கு. அவங்க மனசுல பெரிய சாணக்கியன்னு நினைப்பு. நமக்கு தெரியாம காய் நகர்த்துறாங்களாம். நான் பண்ற கலாட்டால அவங்க வாயில இருந்து காஞ்சனா கூட அவங்களுக்கு இருக்கிற லிங்க பத்தி தானாவே வெளியில வரணும். வர வப்பேன். அப்புறம் இப்போ நீ சொல்லு, நமக்கு பிறக்க போறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? தெய்வமே வேணாம், நான் அழுதுருவேன். பாட்டி, நான் இங்க ஒளிஞ்சுக்கிறேன், மம்மி வந்தா சொல்லாதீங்க. சரி சரி போ. அம்மா, அபி இங்க வந்தாளா? வரலையே. எங்க போனாவ? வெளியில போய் விளையாடுங்க. வெளியே போய் விளையாடலாமா? சரி, இப்ப யார் கண்ணு மூட போறா? என்ன இவ இந்த மாதிரி பாக்குறா? உண்மை தெரிஞ்சு போச்சோ? என்ன மேடம் இந்த மாதிரி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லையே. அபி, நீ போய் விளையாடு. அத்தையோட உடம்பு எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது நார்மலா டெய்லி போடுற இன்ஜெக்ஷன் தான். பாத்துக்கோங்க, ஏதாவது ப்ராப்ளம் வந்தா சொல்லுங்க. ஓகே மேம். அதே மாதிரி உங்களுக்கு குடிக்க ஜூஸ் இல்ல காஃபி ஏதாவது வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க. சரிங்க மேம். வந்துட்டியா அம்மா? எப்ப தூங்கினேனே தெரியலம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் முழிச்சுட்டு தான் இருந்தேன். இப்ப உங்க மருமகளை பார்த்துட்டு தான் வரேன். என்ன ரொம்ப கோவமா பார்த்தாங்க, ஏதாவது சொன்னீங்களா என்ன? இல்லையே, உன்னை பத்தி எதுவும் சொல்லலையே. என்னமோ அம்மா, என்ன அப்படியே எரிக்கிற மாதிரி பார்த்தாங்க. ரெண்டு நிமிஷத்துல என் உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. இதெல்லாம் நீ தான் சொல்லணும்னு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவே இல்லை சொல்றீங்களா? இருங்க. அவ சும்மா உன்னை யதார்த்தமா பாத்திருப்பா, அது உனக்கு ஒருத்தலா இருந்திருக்கும். அபி, அபி, அபி. மம்மி. அபி எங்க போயிட்ட? பாட்டி ரூமுக்கு போலாம், வாங்க. பாட்டி ரூம்கா? ஐயோ நான் வரலப்பா, பாட்டி என்னை பார்த்தா கத்துவாங்க. அதெல்லாம் நடக்காது, நான் இருக்க, வாங்க. சொன்னா கேளு அபி, வேண்டாமே. என்னை பத்தி சொல்லாம இருந்தா
என் வேலை நிலைக்கும். என் வேலை நினைச்சா நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். பாத்துக்கோங்க. நீ கவலையே படாதம்மா. எந்த நிலைமையிலையும் இதெல்லாம் உன்னால தான் தெரிஞ்சதுன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. சரி வாங்க, மெதுவா எந்திரிங்க. ஒரு 10 அடி நடந்து போலாம். உங்களை நடக்க வைக்கலனா டாக்டர் என்ன திட்டுவாங்க. வாங்க. மேல போய் விளையாடலாமா? வாங்க மம்மி. அபி புரிஞ்சுக்கோ. அபி வாங்க மம்மி. ஏய் அபி, நான் வேண்டாம் சொல்றல்ல. வாங்க மம்மி. அபி வேட. அபி பாத்தியாடா, உன் கண்ணால பாத்தியா என் பேத்திய எவ்வளவு வேகமா கீழே தள்ளி விட்டா? பாத்தியா இவ்வளவு போய் பெரிய அவன் பேசினிய? இதுதான் ஒரிஜினல் கேரக்டர். சம்பந்தியம்மா, என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த வீட்டுல யாரும் இல்லைன்னு, யாரும் பாக்கலன்னு என் பேத்திய கீழே தள்ளி விடுறா. யாரு? கவிதாவா? இருக்காது சம்பந்தியம்மா. கவிதாவும் அபியும் ஆசைய விளையாடிட்டு இருந்தாங்களே. பாத்தியாடா, பச்சை குழந்தைய அடிச்சு தள்ளி விடுறது இந்த அம்மாவுக்கு ஆசையா விளையாடுற விளையாட்டான்? திரும்பவும் சொல்றேன், இந்த கவிதா நல்லவளே கிடையாது. இப்பவே இப்படி இருக்கா. நாளைக்கு இவளுக்கு குழந்தை பிறந்தா அபிராமி அடிச்சே கொண்டுடுவா. ஆமா, அடிச்சே கொண்டுடுவா. அதனை சத்தியமா தள்ளி விடல. அவளாதான் என் கையை பிடிச்சு இழுத்தா, அவளாதான் விழுந்தா. ஆமா, நானாதான் விழுந்தேன். மம்மி தள்ளி விடல. பாத்தியாடா, குழந்தை எப்படி மிரட்டி வச்சிருக்கான்னு பாத்தியாடா. சத்தியமா நான் மிரட்டல. அத்த சரி, நீ மிரட்டி வைக்கல. அபிராமிய சொந்த மகளா தான் பாக்குற, ஒத்துக்கற. என் மகன் பார்த்தானே நீ தள்ளி விடுறத, அதுக்கு என்ன சொல்ல போற? இதோ பாரு கணேஷ், ஊரெல்லாம் தேடி ஒரு விளங்காத இவளை விளக்கத கூட்டிட்டு வந்திருக்கியே, எழுதி வச்சுக்க. இவ தாண்ட அபிராமிக்கு எமனா வந்து சேர போற. ஆமாண்டா, இவ சித்தி கொடுமைய ஆரம்பிச்சுட்டா. இவதான் உனக்கு வேணும்னா அபிராமி நம்ம கூட இருக்க மாட்டா சொல்லிட்ட. தேவி இங்க வா. என்னமா நடந்துச்சு? நான் மம்மிய பாட்டி ரூமுக்கு வர சொன்னேன், கை பிடிச்சு இழுத்தேன். மம்மி வரல, கை நழுவி விழுந்துட்டேன். ஐயோ. ஆமா, நீ மம்மி எதுக்கு பாட்டி ரூமுக்கு கூப்பிட்ட? அங்க என்ன இருக்கு? அதுவா, அந்த நசாத்தி மம்மிய பத்தி பாட்டி கிட்ட தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க.
என்னது, தப்பு தப்பா சொன்னலா? ஆமா, அவங்க தான் மம்மிய பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க. சொல்லுங்க, இப்ப வயித்துல சுமக்கிறது உங்க குழந்தை இல்ல? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புனதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? பெரிய மானமிக்க மருமகளா கொண்டாடுற இவங்களுக்கு அவ பெரிய உத்தமி, காது காது வச்ச மாதிரி எவனாலயோ கர்ப்பம் ஆயிட்டு அந்த பழிய உங்க மேல தூக்கி போடுவாளாம். அத நான் பாத்துக்கிட்டே சும்மா இருக்கணுமா? அதான் உங்களுக்கு கூட தெரியாம உங்ககிட்ட கேட்காம நானே உங்க கையெழுத்த போட்டு இவங்க மருமகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டேன். வரட்டும், கோர்ட்டுக்கு வந்து நான் பத்து நீனு நிரூபிக்கட்டும். யார் வேணாங்கிறது என் மருமகத்துல பத்தி அபாண்டமா பேசாத, அழுகி போயிடும். நான் ஒண்ணு அபாண்டமா பேசல, உண்மையதான் சொல்றேன். திலகா தினம் ஒரு புருஷனை மயக்கி மடியில போட ஆரம்பிச்சிருக்கா போல இருக்கு. தொட்டு பல மாசம் ஆகுது. சொன்னதை கோபப்படாம நல்லா நிதானமா நின்னு யோசிச்சு பாருங்க. திலகா தப்புன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். திலகா என்னமா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? இல்ல, காலையில சாப்பிட்டது சரி இல்லை. இந்த குழந்தை நம்மளுக்கு வேண்டாம். இல்லத்த, நான் இந்த குழந்தைய சுமந்தே ஆகணும்.